நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் கள்ளநோட்டு கடத்திய மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். சேந்தமங்கலம் பயணியர் மாளிகை அருகே ஜீப்பில் வந்த மூன்று பேர் வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். இதனிடையே பகுதி வழியாக கள்ளநோட்டு கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஜீப் அருகே நின்று கொண்டிருந்த மூவரிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஜீப்பில் சோதனை செய்தனர். அப்போது அதில் 7 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து செல்லதுரை, சதாசிவம், சிலம்பரசன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் கள்ளநோட்டுகள் மற்றும் ஜீப்பையும் பறிமுதல் செய்தனர். மறைந்த திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜூடோ ரத்தினம் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். 93 வயதான ஜூடோ ரத்தினம் உடல்நலக் குறைவால் வியாழக்கிழமை காலமானார். இவர் 1200 படங்களுக்கு மேல் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள ஸ்டண்ட் நடிகர்கள் சங்க அலுவலக இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜூடோ ரத்தினம் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தனது முரட்டு காலை படத்தின் சண்டை காட்சியை நினைவு கூர்ந்தார். யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். மறைந்த சண்டை பயிற்சியாளர் ஜூடோ ரத்தினம் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமை விவகார குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ஜூடோ ரத்தினம் தனது கடைசி மூச்சு வரை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக வாழ்ந்ததாக ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இதேபோன்று ஜூடோ ரத்தினம் உடலுக்கு இயக்குநர் எஸ் பி முத்துராமன், நடிகர்கள் ராதா ரவி, சத்யராஜ், மனோபாலா, கார்த்தி, பூச்சிமுருகன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக காஷ்மீரில் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் திடீரென்று நிறுத்தப்பட்ட நிலையில் உரிய பாதுகாப்பு அளிக்கும் வரை மீண்டும் பயணத்தை தொடங்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய ராகுல் காந்தியின் தேசிய ஒற்றுமை பயணம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரின் காசிகுன் பகுதியில் ராகுல் காந்தி 20 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பயணம் தொடங்கிய சில மணி நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி ராகுல் காந்தி நடைப்பயணத்தை ரத்து செய்தார். இதனைத் தொடர்ந்து உரிய பாதுகாப்பு அளிக்கும் வரை மீண்டும் நடைப்பயணத்தை தொடங்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது. ஆனால் ராகுலின் தேசிய ஒற்றுமை பயணத்தில் எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லை என்று ஜம்மு காஷ்மீர் காவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஒற்றுமை நடைப்பயணத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டதாக காவலர்கள் தெரிவித்தனர். வங்கிஹாலில் பெரும் கூட்டம் இணைவது குறித்து எந்த முன் அறிவிப்பும் வழங்கவில்லை என்று ஜம்மு காஷ்மீர் காவலர்கள் கூறினர். ஜனவரி 30 மற்றும் 31 நடைபெற இருந்த வங்கி ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர்.